எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு பேஸ் கிரியேஷன்ல நீங்க பார்க்க போறது எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி டேஸ்டியான டிஃப்ரெண்டான எக் கறி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் 5 முட்டை எடுத்து வச்சிருக்கோம், தேங்காய் அது கூட பச்சை மிளகாய், சோம்பு மிளகு சீரகம் அது கூட தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா கொஞ்சோன்னு மஞ்சத்தூள், இது கூட நாங்கள் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு வேகணும். நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம், அது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த தேங்காய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கு கூட இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ டேஸ்டி எக்கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. அருமையாக இருக்கும், சுட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்ஷுவலாக நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ருபீஸ் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.